தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படின்னா, குரூப் டூ மெயின் ரிட்டன் எக்ஸாம் பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேட் ஃபார் ரிசல்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிக்கை குரூப் டூ தேர்வு முடிவுகள் 2024 ஜனவரி 12 வெளியிடப்படும், விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுதல் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15/12/2022 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 2023 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023 அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் 14 தேர்வர்கள் உட்பட நடத்தப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகளில் 20 லட்சம் தேர்வர்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க, 20 லட்சம் பேர் அப்படின்ட்டு. ஸோ கலந்து கொண்டுள்ளனர். தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வர்கள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வர்களுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகளும் சேர்த்து தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தேர்வு வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வர்கள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்தாலும், தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை டென்டேட்டிவ் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்களிலும் நடைபெற்று வருகிறது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய சவால்களை இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வுகள் முடிவுகள் ஜனவரி 12 வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஜனவரியில் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் எழுதினவங்களுக்கான அந்த ரிசல்ட் எல்லாமே ஜனவரி 12 வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.